முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இரவு கோவை செல்ல உள்ள நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்து பாஜக மகளிர் அணி நிர்வாகி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கடந்த 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தாலும் கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் அதிக அளவிலான இடங்களை அதிமுகவே வென்றது. இந்த நிலையில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், கரூர் உள்ளிட்ட மாநகராட்சிகளை திமுக கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது. இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் திமுகவை வலுப்படுத்துவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். கோவை மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் அரசியல் நடவடிக்கைகளை முடக்குவதற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட பொறுப்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இன்று இரவு கோவைக்கு செல்லும் முதலமைச்சர் நாளை மாலை பொள்ளாச்சியில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் 50,000 பேர் மாற்றுக் கட்சிகளில் இருந்து திமுகவில் இணைவார்கள் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இதற்காக அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளில் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை திமுக வசம் கொண்டு வரும் நடவடிக்கைகளில் செந்தில் பாலாஜி ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் கோவை மாவட்ட பாஜக மகளிர் அணியை சார்ந்த மைதிலி வினோ அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலானது. இந்த நிலையில் பாஜக மகளிர் அணியை சார்ந்த மைதிலி வினோவை பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்குவதாகவும் கட்சி நிர்வாகிகள் அவருடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் கோவை மாவட்ட பாஜக நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளைய தினம் செந்தில் பாலாஜி பொள்ளாச்சியில் நடத்தும் பொதுக்கூட்டத்தில் பல முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது அதிமுக மற்றும் பாஜக கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இரவு கோவை செல்ல உள்ள நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்து பாஜக மகளிர் அணி நிர்வாகி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கடந்த 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தாலும் கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் அதிக அளவிலான இடங்களை அதிமுகவே வென்றது. இந்த நிலையில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், கரூர் உள்ளிட்ட மாநகராட்சிகளை திமுக பற்றி அமோக வெற்றி பெற்றது. இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் திமுகவை வலுப்படுத்துவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். கோவை மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் அரசியல் நடவடிக்கைகளை முடக்குவதற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட பொறுப்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இன்று இரவு கோவைக்கு செல்லும் முதலமைச்சர் நாளை மாலை பொள்ளாச்சியில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் 50,000 பேர் மாற்றுக் கட்சிகளில் இருந்து திமுகவில் இணைவார்கள் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இதற்காக அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளில் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை திமுக வசம் கொண்டு வரும் நடவடிக்கைகளில் செந்தில் பாலாஜி ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் கோவை மாவட்ட பாஜக மகளிர் அணியை சார்ந்த மைதிலி வினோ அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலானது. இந்த நிலையில் பாஜக மகளிர் அணியை சார்ந்த மைதிலி வினோவை பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்குவதாகவும் கட்சி நிர்வாகிகள் அவருடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் கோவை மாவட்ட பாஜக நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளைய தினம் செந்தில் பாலாஜி பொள்ளாச்சியில் நடத்தும் பொதுக்கூட்டத்தில் பல முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது அதிமுக மற்றும் பாஜக கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.